சங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, அதுக்கு உறுதுணையாக வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, பேராசிரியர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, கல்லூரி நிர்வாகிகளே, அயலக வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் சார்பாக உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர்களின் நலனில் அக்கறை கொண்டு மாண்புமிகு நூற்றாண்டை கொண்டாடுகின்ற இந்த காலகட்டத்தில் கலைஞருடைய நினைவாக கலைஞர் அவர்கள் 2010 அயலக தமிழர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை வெளிப்படுத்துகின்ற நேரத்தில், ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு 10 காலமும் அந்த துறை கிடப்பிலே போடப்பட்ட காரணத்தினால் மீண்டும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் பொறுப்பினை ஏற்று அயலக வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு பக்கபலமாக அயலக தமிழர் நல வாரியத்தை அமைத்து இன்றைக்கு 1 காலமாக உலகமெங்கும் சென்று தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக பணிபுரிகின்ற அருமை சகோதர சகோதரிகளுக்கு அயலக வேலைவாய்ப்பு நிறுவனம் இன்றைக்கு உறுதுணையாக இருக்கின்ற நிலையில், இன்றைக்கு இந்த சகோதரிகளுக்கு பயிற்சி அளிக்கின்ற ஒரு நிகழ்வின் காரணமாக இதை துவக்கி வைத்து இங்கே பெருமை சேர்க்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்வதை போல எதிர்காலத்தினுடைய மாமன்னன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்ற தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் அயலக வேலைவாய்ப்புடைய அருமை சகோதரர் முனைவர் மகேஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மாண்புமிகு அமைச்சரை வைத்து இந்த பயிற்சியை துவக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு எங்களிடத்திலே வலியுறுத்தி அந்த தேதியை பெறுவதற்காக உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு செவிலியர் மற்றும் குழுமத்தினுடைய சகோதரி முனைவர் ஆரி கிரேஸ் கலைமதி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற நிர்வாகிகளே, இங்கே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் உள்ளடங்கிய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, அயலக வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மூலமாக தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வெளிநாடு சென்று வேலைகள் வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு பாதுகாப்பான சட்டத்திட்டத்தோடு இந்த பிள்ளைகள் எந்த நாட்டிற்கு செல்லுகிறார்கள், என்ன பணிக்காக செல்லுகிறார்கள், எவ்வளவு ஊதியத்திற்காக செல்லுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக அயலக வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலமாக ஓஎம்சியில் மூலமாக அறிந்து கொள்வதற்கு மாணவ செல்வங்கள் நீங்கள் பதிவு செய்து அந்த விவரத்தை தெரிந்து அறிந்து செல்லுங்கள் என்று தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக நாங்கள் எல்லா நிகழ்விலும் வலியுறுத்தி வருகிறோம். ஒவ்வொரு கல்லூரியாக சென்று அங்கே படிக்கின்ற மாணவ செல்வங்களிடத்திலே அந்த விழிப்புணர்வை உருவாக்குகின்ற நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் இங்கிலாந்து நாட்டிலிருந்து 500 செவிலியர்கள் தேவை என்று நம்முடைய அயலக வேலைவாய்ப்பு நிறுவனத்தோடு தொடர்பு கொண்ட நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் உடனடியாக அதற்குண்டான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அந்த மாணவ செல்வங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த அரங்கத்துக்கு உள்ளே வெளியே அந்த ஸ்டால் போடப்பட்டு ஒவ்வொருடைய நாட்டினுடைய நிலையும் அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த விவரத்தையும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் சொன்னவுடன்
அந்த இளைஞர்களுக்கு அந்த சகோதர சகோதரிகளுக்கு நம் அரசால் என்ன செய்ய வேண்டும் என்று தாய் உள்ளத்தோடு கேட்டார். நாங்கள் அவருக்கு துறை சார்பாக சொன்னோம், அந்த பிள்ளைகள் ஏழை எளிய பிள்ளைகள் குறிப்பாக கிராமப்பகுதியில் இருந்து வந்து கல்லூரியில் சேர்ந்து செவிலியர்களாக தன்னை உருவாக்கி கொள்ளுகிற சேவை மனப்பான்மையோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அந்த பயிற்சி எடுப்பதற்குண்டான கட்டணத்தை நாம் செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னவுடன் 85 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு 500 மாணவ செல்வங்களுக்கு அந்த பயிற்சியினை மேற்கொள்வதற்கு அரசாங்கமே அந்த கட்டணத்தை செலுத்தி உள்ளது. அதில் 481 பிள்ளைகள் தானாக முன்வந்து அந்த பயிற்சியில் தன்னை இணைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பயிற்சி பெற்று தேர்வு எழுவதற்காக மீண்டும் அன்புமிகு முதலமைச்சரிடத்திலே கவனத்திற்கு எடுத்து சென்றோம். அந்த தேர்வில் அரசினுடைய பங்காக இருக்க வேண்டும் என்று தாய் உள்ளத்தோடு ஒவ்வொரு குழந்தைக்கும் 7500 ரூபாய் அந்த தேர்வு கட்டணத்தையும் கட்டுவதற்காக அன்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அயலக வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலமாக வெளிநாடு செல்லுகின்ற அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான சட்டத்திட்டத்தை வகுத்து கொடுப்பது, அவர்களுக்கு சரியான முறையில் அந்த வழிகாட்டுதலை தெளிவுபடுத்துவது நம்முடைய துறையாக கடமை. அதையும் கடந்து பல்வேறு ஏஜென்ட்டுகள் மூலமாக வெளிநாட்டில் சென்று தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக சென்றிருக்கிறவர்கள், படிப்பதற்காக சென்றிருக்கிறவர்களுக்கெல்லாம் அயலக வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக அந்த வழிகாட்டுதலும், அயலக தமிழர்களுடைய நலத்துறை சார்பாக அந்த புதியதாக அமைக்கப்பட்ட வாரியத்தின் அடிப்படையில் பல்வேறு அந்த திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று பணிபுரிபவர்களுக்கு விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம், குழந்தைகள் கல்வி மற்றும் உதவித்தொகை, தொழில் தொடங்க கடனுதவி, திருமண உதவித்தொகை, அதேபோல் ஜனவரி 12ஆம் தேதி அயலக தமிழர்கள் தினமாக அறிவித்து ஆண்டுதோறும் தமிழகத்தில் அதை கொண்டாடி கொண்டு வருகின்ற அந்த காலகட்டத்தில் உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி இருந்தாரோ அதையும் கடந்து இன்றைக்கு உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கு ஏதேனும் இன்னல் ஏற்பட்டால் உடனடியாக அதில் தனி கவனம் செலுத்தி அவர்களை மீட்டு வருகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் சமீபத்தில் கூட இப்போ இஸ்ரேலில் நடைபெறுகின்ற சாதாரண சூழ்நிலையில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி உடனடியாக 3 தொலைபேசி எண்களை கொடுத்து அவர்களை தொடர்பு கொண்டு 128 நபர்கள் அங்கே பதிவு செய்து அவர்களில் நேற்று இரவோடு 110 நபர்களை அழைத்து வந்து இருக்கின்ற அந்த மாபெரும் பொறுப்பை தமிழக அரசு ஏற்றியிருக்கிறது. 49 என்று 98 நபர்களையும் தனிப்பட்ட முறையில் 12 நபர்களும் இங்கே தாயகம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். தாயகம் வந்து சேர்ந்தது மட்டுமல்ல, விமான நிலையத்துக்கு சென்று அங்கே இருப்பவர்கள் இஸ்ரேலிலிருந்து வந்தவர்களை பாதுகாப்பாக அவர்கள் இல்லம் சென்று ஒப்படைக்கின்ற வரையிலும் வாகன வசதிகள், உணவு வசதிகள் போன்ற வசதிகளெல்லாம் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் நானும் 2 முறை விமான நிலையம் சென்று அவர்களை வரவேற்றோம். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் அங்கே வருகை தந்து அவர்களை வரவேற்றார்கள். இதையெல்லாம் குறிப்பிடுவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களில் நலனில் அக்கறை கொண்ட ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் இந்த பயிற்சியை இங்கே துவக்குவதற்காக உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையில் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம் துறை சார்பாகவும் இங்கே மாணவ செல்வங்கள் சார்பாகவும் அவர்கள் குடும்பத்தார் சார்பாகவும் பாராட்டிலும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.